ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்னைக்கு கீ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை சேஞ்ச் பண்ணலை அண்ட் ஒரு அகாமடேட்டிவ் ஸ்டான்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது இப்போ இந்தியாவில் COVID-19 கேசஸ் அதிகமாக இருக்க நிலைமையில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் பேங்கோட மானிட்டரி பாலிசி கமிட்டி MPC ரெப்போ ரேட்டை 4% அப்படியே சேஞ்ச் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அதே டைம் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை 3.35% மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. MPC யுனானிமஸாக கீ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை சேஞ்ச் பண்ண வேணான்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. எக்கனாமிஸ்ட்ஸ் ஆல்ரெடியே ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி தான் இந்த டிசிஷன் எடுத்திருக்காங்க. ரெப்போ ரேட் ஒரு கீ இன்ட்ரெஸ்ட் ரேட். இந்த ரேட்ல தான் கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு RBI ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் லெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரிவர்ஸ் ரெப்போ ரேட்ல தான் RBI கமர்ஷியல் பேங்க்ஸ் கிட்ட இருந்து பாரோ பண்ற இன்ட்ரெஸ்ட் ரேட். மானிட்டரி பாலிசி அட்ரஸ் அப்போ RBIயோட கவர்னர் சக்திகாந்தா தாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, COVID-19 பேண்டமிக்கோட இம்பாக்டை மிட்டிகேட் பண்ணுறதுக்காக சென்ட்ரல் பேங்க் ஒரு அகாமடேட்டிவ் ஸ்டாண்ட் எடுத்திருக்கு. அண்ட் இதே கீ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுனாலையும் பெரிய இம்பாக்ட் இருக்காது. அதுக்கான ரீசன் க்ரோத் அண்ட் இன்ஃப்ளேஷன் ரெண்டுமே அன்சர்டைனே தான் இன்னுமே இருக்குது. COVID-19 கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கனால டொமஸ்டிக் க்ரோத்தும் அன்சர்டைனாக தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சில ஸ்டேட்ஸில் ஸ்ட்ரிக்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுட்டு வரதுனால எக்கனாமிக் ரெக்கவரி இன்னுமே ஸ்லோவாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ரியல் GDPயோட க்ரோத் ஃப்ரம் 2021 டு 2022 ப்ரொஜெக்ஷன் 10.5% அன்சேஞ்சாக தான் இருக்குது. இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா, RBI இப்போ க்ரோத் அண்ட் இன்ஃப்ளேஷன் பற்றி தான் ஒரு ஒரியில் இருக்காங்க. இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத் எப்படி இருக்க போகுதுன்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? உங்கள் தாட்ஸை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி டெய்லி நியூஸ் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் டெய்லி நியூஸ் அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.